ஜெர்மனி ஒபகோசனில் தமிழ் மக்களுக்கு சேவை வழங்க புதிய உதயம் மைதிலே ஸ்கேட்டரிங் சர்வீஸ் ஒரு முறை மைதிலே ஸ்கேட்டரிங் சர்வீஸை அழைத்து பாருங்கள் ஸ்ரீலங்காவில் கடந்த சில வாரங்களாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வரும் நிலையில் நேற்று இரவு முதல் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் மலைவீழ்ச்சி அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமாகாணத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் இன்றைய காலநிலை தொடர்ந்தும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி வானிலை அவதான நிலைய பிரதிப் பணிப்பாளர் டி பிரதீபன் தெரிவித்தார் அதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிராயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது வீடுகள் முழுமையாகவும் எழுநூற்றி இருபது வீடுகள் பகுதியளவிலும் சேதமாகியுள்ளன நாற்பத்தி ஐந்து தற்காலிக நிலையங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது